ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இந்த பாடல் அந்த வெளி வந்து 15 நிமிஷத்தில் 1 மில்லியன் சாத்தியமே இல்லை. அந்த 2000 டான்சர்ஸோடு இறங்கி விஜய் பண்ணுற அந்த காட்சிகள், பத்தாவது பாட்டில் பத்தாவது அண்டாவை நீ கொண்டாடான்னு. ஒருவேளை இந்த முழு பாடலும் கேட்கும்போது அந்த முடிவில் எதை நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம், பாடல் வரி ஏதாவது காட்சிகள் இருந்தாலும் இருக்கலாம். முதல்ல விஜயோட பிறந்த நாளுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். இதை தாண்டி ஒரு டேபிளில் 4-5 கத்திங்க அருவாலாம் இருக்கும். அதில் வந்து ரோலக்ஸ் கத்தியை பார்த்தீங்களா நீங்கள்? திரும்ப ரோலக்ஸ் வராரு, உள்ள சூர்யா தான் வந்து இறங்க போகிறாரு. பழைய நண்பர்கள் அவர்கள் இதில் எப்படி வந்து எதிரிகளாக வந்து நிற்கிறாங்களா? இந்த பாடலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து சஞ்சய் தத்து விஜயோட கேங்கில் இருக்காரா, விஜய்க்கு அப்பாவாக இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பாக மன்சூர் அலிகான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 கேரக்டரில் பண்ணுற மாதிரியான ஒரு விஜயா இதில் இருப்பார். டபுள் ஆக்ஷன் சொல்ல, குறிப்பாக வந்து இவரும் அசல் கோளாரம் சேர்ந்து இந்த பாடலை பாடி வேற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. வந்து இதெல்லாம் வந்து 2K கிட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள வசீகரிக்கிற ஒரு விஷயம்தான். போஸ்டருக்கு பேர் போன ஊர் வந்து மதுரை மாநகரம். அதில் வந்து வேற ஒரு நடிகருடைய கோட்டைன்னு இருந்தது, அங்கே உடச்சி வந்து நாளைய முதல்வரே. சார், இதுக்கு முன்னாடி துணிவு படத்தில் சில்லா சில்லா பாட்டு வரும்போது இதே ஹைப்பு தான். இங்கே இருக்கிற 2 மாஸ் ஹீரோக்கள் அவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் 2 பேரும் தான் எதிரணியாக நிற்கிறவங்க, அது எதிரும் புதிரமாக நிற்கிறவங்க. இவர் ஒன்று வெளியிட்டால் அவர் ஒன்று வெளியிடுவார், அவர் ஒன்று செஞ்சால் இவர் ஒன்று செய்வார். இப்படியாக வந்திருக்கிறதுல சொன்ன மாதிரி அந்த பாட்டுக்கு எப்படி ஒரு ஹைப்பு கொண்டு வந்ததோ அதை தாண்டி இதை கொண்டு வந்துடும். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா மாசுக செய்யாறு பால் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், அந்த நாள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடலை திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்காரு. பாட்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? அப்படியே வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு பாடல், வந்து அது விஜய்க்கான ஒரு பாடல். குறிப்பாக வந்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுது அப்படின்பொழுது வந்து இதுக்கு முன்னாடி கூட விஜயோட பாடல்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த பாடல் அந்த வெளி வந்து 15 நிமிஷத்தில் 1 மில்லியன் சாத்தியமே இல்லை. குறிப்பாக அந்த பாட்டுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, விஜய் ரசிகர்களை தாண்டியும் கூட அப்படின்னு. பாடல் சொன்ன மாதிரி வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய ப்ரொமோ பாடல் வந்தது, அதையே அப்படி கொண்டாடி தீர்த்துட்டாங்கன் போது இந்த முழு பாடலும் இல்லை. குறிப்பாக நான் என்ன நினச்சேன்னா, இது எதுவும் அந்த பாடலுடைய காட்சி எதுவும் வராதுன்னு நினச்சிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு லிரிக் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த 2000 டான்சர்ஸோடு இறங்கி விஜய் பண்ணுற அந்த காட்சிகள், அவங்க அந்த குழுவாக கூட பேசுறது, அது தெரிஞ்ச சில மூமெண்ட்ஸு, இதெல்லாம் வேற லெவலில் கொண்டு போயிடுச்சு இந்த பாட்டை. ஒரு போஸ்டரில் வந்துட்டு அவர் வாயில் வந்து சிகரெட் வச்சிருக்காரு அப்படின்றதே பெரிய சர்ச்சையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கையில் கிளாஸோடையும் சிகரெட்டோட தான் இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஆமாம், பத்தாவது பாட்டிலில் பத்தாவது அண்டாவை நீ கொண்டாடான்னு பரியே இருக்குது வந்து விஷ்ணு இடவன் எழுதியிருக்காரு. குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போஸ்டருக்கே வந்து ஒரு தம்மோட விட்டது. அந்த போஸ்டர் விட்டு மறுநாள் வந்து ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணார். இது எந்த விதத்தில் நியாயங்க? முதல் நாள் சிகரெட்டோட ஒரு போஸ்டரும் அடுத்த நாள் வந்து ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுறதும் எப்படின்ட்டு விமர்சனங்கள் இருந்து, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு சர்க்கார் டைம்ல இருந்தே ஒரு கோரிக்கையாக வைக்கிறாரு, ஒரு இதுவாக வேண்டுகோளாக வைக்கிறாரு. திரும்பவும் இந்த போஸ்டர் வந்தப்போ அவர் அதை தான் சொல்லியிருந்தார், இன்று இளைஞர்கள் வந்து ஒரு சிகரெட்னால ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு. நாம கூட அதான் தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுது. இது அவங்க என்ன நியாயப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஒரு கேங்ஸ்டர் பாடல், ஒரு தண்ணி தம்மு இதெல்லாம் வந்து அதில் இருக்கும். ஒருவேளை இந்த முழு பாடலும் கேட்கும்போது அந்த முடிவில் எதை நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம், பாடல் வரி ஏதாவது காட்சிகள் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இன்னொரு சந்தேகம் சார், ஏன்னா இன்னைக்கு தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மொழிகளில் வந்து வெளியாக போகிற ஒரு படம், ஆனால் வந்து தமிழில் மட்டும்தான் வந்து பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற மொழியில் ரிலீஸ் பண்ணலே. இல்லை, உங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா வந்து இப்போ இதை கட் பண்ணியிருந்த கூட பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் கட் பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழ் தான் மெயினான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி. இது வந்து விஜய்க்கான இந்த படத்துக்கு ஒரு டேபிள் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம், 450-500 கோடி ரூபாய் அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸை வச்சு தான் அது நடந்திருக்குது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து மற்ற நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து அங்கேயும் இருக்காங்க விஜயை கொண்டாடுறதுக்கு. ஒருவேளை இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு, ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் முக்கியமான விஷயம், டப்பிங்லாம் எல்லா மொழியிலும் முடிஞ்ச பிறகு அந்த பாடல் வரியை, ஏன்னா அதை கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம், அந்த லிப் மூமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரதுலாம் வந்து அந்த வார்த்தைகளை போட்டு அந்த பாடல் ஆசிரியர் வச்சு கொண்டு வரதுக்காக முதல்ல விஜயோட பிறந்த நாளுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வந்து
அக்டோபர் 19ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கிளிம்ஸ் வீடியோ கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன். ஆனால் ஒரு பாட்டே இறக்கிறோம் அப்படின்னு எனக்கு தான் அந்த லியோ டீமுக்கு வந்து ஒரு துணிச்சல். அதை தாண்டி அதை வந்து ஒரு பரபரப்பான படமாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே வச்சுட்டு வராங்க, இன்னும் பரபரப்பாக்கிட்டாங்க பாருங்கள். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு தந்திரம் கூட சொல்லலாம். அதை லோகேஷ் கனகராஜ் மிக சரியாக செஞ்சுட்டு வரார். அவர் அதுதான் பாடல் உருவான விதத்தை வந்து காட்டுறாங்க. அதில் ஒரு சில கேரக்டர்ஸையும் காட்டுறாங்க, சஞ்சய் தத்தா இருக்கட்டும், மன்சூர் அலிகானாக இருக்கட்டும். உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அவங்கள பார்க்கும்போது? இல்லை இல்லை, இந்த பாடல் வந்து 2000 அந்த ப்ரோமோ பாடல் வரும்பொழுதே கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2000 டான்ஸர்ஸோட வச்சு எடுக்கப்பட்ட பாடலாக தான் இருக்கும்னு. அந்த பாடல் எடுக்கும் போதே வந்து முதல்ல சில சோர்ஸ் மூலிமா நமக்கு தகவல் வந்து நம்ம சேனலில் கூட பேசியிருந்தோம். மன்சூர் அலிகானும் விஜயும் மட்டும்தான் இதில் ஆடிருக்காங்கன்னு. அதை தாண்டி இதில் சஞ்சய் தத்து, அர்ஜுனும், மடோனா செபஸ்டின் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு போது என்னையா இது வந்து கேங்ஸ்டர் பாடலா ஒரு குடும்ப பாடலா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஒருவேளை சஞ்சய் தத் வந்து நீங்கள் நம்ம சொல்லியதால பாலிவுட்டில் மிகப்பெரிய வில்லன், அவர் குணச்சித்திர நடிகர், கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒரு ஆக்டர். அவர் வந்தாலே சஞ்சு அப்படின்னு தெரிக்க விடுவாங்க அங்கே இருக்கிற ரசிகர்கள். அவர் சவுத் இண்டியன் படம் மேலே வந்து ஒரு ஒரு பெரிய காதல் வந்தது காரணம் வந்து KGF 2 வெற்றி அதில் பண்ணதுலேருந்து. அதன் பிறகு வந்து சவுத் இண்டியன் குறிப்பாக தமிழ் படத்தில் நடிக்கணும் அவருக்கு ஆசை. லோகேஷ் கனகராஜ் சஞ்சய் தத்துக்கிட்ட போயிட்டு கதை சொன்ன அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நரேட் பண்ண விதம் அப்படின்ட்டு. அவர் செட்டுக்குள்ளே காஷ்மீர் செட்டுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அப்படி கொண்டாடி இருந்தார். அவர் பிறந்த நாளுக்கெல்லாம் அப்படி ஒரு ட்யூட் போட்டு ஒரு அப்பாவா ஒரு சகோதரனா உறவன் முறையெல்லாம் சொல்லி அந்த வாழ்த்தியிருந்தார். இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம படத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு. அந்த காஷ்மீர் படப்பிடிப்புலேயே சஞ்சய் தத் அவர் இருக்கிற ஹோட்டலுக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு இவங்க கிளம்புறப்போ அவர் வந்து நான் விஜய் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து இங்கே ஆதித்ராம் ஸ்டுடியோ அந்த பாட்டு அங்கே தான் எடுத்தது. அங்கே பார்த்திங்கன்னா அவரை வந்து கரெக்டாக பார்த்துங்க, அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு டேக் மேலே போக வேணாம், அவர் கரெக்டான இது வச்சுங்க கம்ஃபர்டபுளாக, ஒரு ரீடேக் எடுக்க வேணாம், அவர் போதுன்னு சொன்னால் அவருக்கு அமைச்சிருங்க. ஏன்னா பாலிவுட்டில் தெரியும் அங்கே ஃபஸ்ட் ஷாட்டே வந்து 11 மணிக்கு தான் வைப்பாங்க, நாம 7 மணிக்கு வைப்போம். ஆமாம் ஆமாம், அது வந்து அவங்களுடைய ஸ்டைல், அது அது இன்றைக்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சி ஆகிட்டா அப்படியா சஞ்சய் தத்து. இந்த பாடலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து சஞ்சய் தத்து விஜயோட கேங்கில் இருக்காரா, விஜய்க்கு அப்பாவாக இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பாக மன்சூர் அலிகான் வந்து அவர் வந்து வில்லனாக அந்த படத்தில் நடிக்கலான்ட்டு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. ஒரு ஜாலியான ஜாலியான கேரக்டர், ஒரு பிரியாணி வச்சு ஒரு இலையில போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஆரம்பகட்ட காலங்கள்லேருந்து லோகேஷ் கனகராஜ் நான் வந்து மன்சூர் அலிகானுடைய மிகப்பெரிய ரசிகர்னு அப்படி சொல்லியிருந்தார். அந்த ரசிகராக ஒரு இயக்குனராக மன்சூரை இந்த படத்தில் எப்படி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஆவலை வந்து இந்த பாடல் தூண்டி விட்டுருக்கு. இந்த மீம்லேயே பார்த்துருப்போம், லோகேஷ் கனகராஜ் தான் ட்ரக் டீலராக இருந்தாரா அப்படின்ற மாதிரி, இந்த கஞ்சா இல்லாமல் உங்களால் படமே எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கஞ்சா காட்டுறாங்க, நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்தீங்களா? ஆமாம், ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவருடைய இதில் அந்த கஞ்சா, ட்ரக்ஸு, அப்புறம் சிகரெட்டு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அதுவும் இருக்குது. பிரியாணி இல்லாமல் எப்படி? ஆமாம் இருக்குது வந்து. இதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜோடைய ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் ஸ்டைல்னு சொல்லிடலாம். இதை தாண்டி இந்த இந்த பாடலுடைய ஆரம்பகட்ட காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரெண்டு சீட்டுக்கட்டோட தோங்குது. அது கிங்கு, ரெண்டு கிங்ஸ். ஆமாம், ரெண்டு கிங்ஸு, ஒரு காயினா அல்லது சாக்லேட்டா, அது லியோன்னு வந்து சுற்றுது பாருங்கள் சிம்பிள். அது வந்து அது ஆரம்பத்துலேருந்து அது போதை சாக்லேட்டுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லதுனால சொல்கிறேன் நான். போதை கும்பலுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமா அது அப்படின்ற ஒரு இது. இதை தாண்டி ஒரு டேபிளில் 4-5 கத்திங்க அருவாள்லாம் இருக்கும். அதில் வந்து ரோலக்ஸ் கத்தியை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், கத்தி இருந்துச்சு இருந்தது. அதான் தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின் பொழுது ரோலக்ஸ் உள்ளே வந்துட்டார். இந்த ரோலக்ஸ் கத்தியும் வந்தபோது எல்சியுக்குள்ளே ஏறக்குறைய வந்துருச்சு. நான் ஆரம்பத்துலேருந்து இதில் கமல் இருக்காரா, வாய்ஸ் கொடுக்குறாரா, இல்லை எதுவும் ஜெயசேதுபதி இருக்காரா, இல்லை அர்ஜுன் தாஸ் வந்து இதில் உள்ளே வராரா, கார்த்தியே வந்து கைதி 2 வந்து வராரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ திரும்ப ரோலக்ஸ் வராரு, உள்ள சூர்யா தான் வந்து இறங்க போகிறாரு. பழைய நண்பர்கள் அவர்கள் இதில் எப்படி வந்து எதிரிகளாக வந்து நிற்கிறாங்களா காட்சி பிரகாரம் அப்படின்றதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரா, அல்லது வந்து வேறு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து லோகேஷ் வந்து டீகோட் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிங்கயா, இவ்வளோத்தையும் உள்ளே கொட்டுறேன் அப்படின்னு அப்படி கொட்டி வச்சுருக்காரு. இதில் வந்து இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து விஜயோட கெட்டப் தான். துப்பாக்கி படத்தில் விஜய் அவர்கள் ஒரு ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணி ஒரு இது வந்தார். லலித்குமார் தான் சொல்லியிருந்தார் துப்பாக்கியில் விஜய் எப்படி ஸ்டைலாக பார்த்தீங்களோ அதே விஜய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கிளிம்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிங்கத்தோட முகம் மாதிரி ஒரு கெட்டப் வச்சுருந்தார். ஸோ இது வந்து எப்படி சார் ரிலேட் பண்ணுறது?
பண்ணுறது. இல்லை எனக்கு தெரிஞ்ச பாடல் காட்சியை வந்து நான் வந்து ஒரு ஓப்பனிங் சாங்காக இருக்கணும்னு கூட நினச்சேன் நான். ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வர பாட்டாக கூட இருக்கலாம் மேபி. வந்து நீங்கள் அந்த கெட்டப் சொல்லும்போது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது ஒரு சிங்கத்தோட இது மாதிரி அந்த தலையெல்லாம் இருந்தது. இந்த பாடலை பார்க்கும்பொழுது வந்து ஒரு சமயம் வந்து இந்த ரோலக்ஸை அவர் சம்மந்தப்பட்டவங்களை சீண்டி விட்டு திரும்பிய கேங்குக்குள்ளே வாங்கடா நீங்கன்ட்டு நான் வரண்டா அப்படின்ட்டு அவர் உள்ளே வந்து இறங்கி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலாக இருந்து இன்ட்ரோல் பிளாக் முடிக்கிற ஒரு பாடலாக இதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கெட்டப் விஜயை பார்க்கும்பொழுது எனக்கு திருமலை விஜய் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டார். பழைய ரொம்ப ரொம்ப பழசாக போயிட்டு என்னென்னா அதுக்கு முன்னாடி இருந்த விஜய் வந்து மாற்றி மாற்றி ஒரு ஒரு நிலையான ஒரு கெட்டப்னு இல்லாமல் கண்ணாடி திடீர்னு லவ் டுடேயில் ஒரு கிளாஸ் போட்டிருப்பார், அப்புறம் வந்து வேறு ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாரு. திருமலைக்கு பிறகு தான் வந்து ஒரு மாஸ் ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த படத்தோட இயக்குனர் ரமணா வந்து ஒரு டிசைன் பண்ணி அவர் கொடுத்தது வந்து அதுதான் வந்து இப்படி தான் அப்படின்னு. ஏன்னா தளபதி படத்தில் ரஜினிக்கு வந்து மணிரத்னம் பண்ண ஒரு விஷயம்தான் வந்து. அதுக்கப்புறம் வந்து கில்லி போக்கிரியில் வந்து வேறு மாதிரியாக மாறினார். அந்த கொஞ்சம் ஒரு நாலு நாள் இருக்கிற மாதிரி அந்த தாடி வச்சு நம்ம தாடி வச்சுக்கிட்டு ஒரு இது அந்த ஏர்லாம் மாற்றிக்கிட்டு இதெல்லாம் இப்போது அந்த பழைய விஜயா வந்து உள்ளே இறங்கியிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த பாடலை பார்க்கும்போது எனக்கு நீங்கள் சொல்ல முடியும் மறுபடியும் பழைய இதுக்கு போகிறது என்னென்னா கேப்டன் பிரபாகரில் வருமா ஆட்டமா தேரோட்டம் அந்த பாடல் அப்படியே ஞாபகத்தில் வருது வந்து. அப்படி ஒரு கொண்டாட்டமான பாடல் இன்றைக்கும் வந்து அவர் எவர்கிரீன் சாங் அது அந்த சாங் அப்படி ஒரு அது அது கேங்ஸ்டர் சாங் தான் அதுவும் அப்படி தான் அந்த பாடல் இருக்குது வந்து. இப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப நாள் விஜய் பண்ணலை, அழகியத்தனும் பண்ணார், அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை அப்படின்னும் போது இந்த பாட்டை பார்க்கும்போது ஒருவேளை நெகட்டிவ் ரோல் இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தையும் கிளப்பியிருக்காங்க சார். இல்லை எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா இப்போ தான் அவர் அரசியல் களத்துக்குள்ளே வராரு. ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணி அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிற போது என்ன தான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணி கடைசியில் பாசிட்டிவாக மாறினாலும் வந்து அந்த நெகட்டிவ் ரோல் சில சமயங்களில் நிற்கும். இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள்லாம் நிறைய உருவாகிடுச்சு. நீங்கள் அதில் அதை கட் பண்ணி கட் பண்ணி அது வரைக்கும் போட்டாலே வந்து வேறு அளவில் வைரல் ஆகிடும். அதனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கேரக்டரில் பண்ணுற மாதிரியான ஒரு விஜயா இதில் இருப்பார். டபுள் ஆக்ஷன்னு சொல்லலை, ரெண்டு விதமான கெட்டப் நம்ம சொல்கிறது வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு விஜய் வேறு, ஒரு கேங்ஸ்டருக்குள்ளே வந்த விஜய் வேற, அப்படி ஒரு கேங்ஸ்டராக மாறினப்போ விஜய் வேறுன்ற ஒரு இது இந்த பாடல் அதை தான் வந்து காட்டுது. பாடல் வரிகளை பார்க்கும்போது எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அரசியலுக்கு வர்றதுக்கான வரிகள் தான் இது அப்படின்ட்டு. இதை தாண்டி வந்து படத்துக்குள்ளே விஜய் இன்புட் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த பாட்டை கேட்கும்போது இந்த பாட்டிலே விஜய் நிறையா இன்புட் பண்ணியிருக்காரு போல், இதெல்லாம் சேர்த்துக்கங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் தனியாக கெத்தாக பார்ப்பேன்டான்றதான் அவர் மீன் பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது. ஸோ அதில் அவரோட இன்புட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி பாடலில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நெருங்காதீங்க நான் தனியாக நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து அது ஏறக்குறைய வந்து அதை சொல்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நான் இப்படி தான் இருப்பேன் என்ன சீண்டாதீங்க நான் அப்படி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அப்படின்ட்டு அந்த சாங் வந்து பிட்டு பிட்டாக இருந்தாலும் வந்து அதை கோர்வையாக பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரியான ஒரு பாடலாக தான் இருக்குது வந்து. இன்றைக்கி சோனி சவுத்தில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பார்க்கப்பட்ட பாடல்லாம் அது வாத்தி கம்மியாக தான் இருக்குது. அந்த ரெக்கார்டை அது பீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். நிச்சயமாக சார், ஏன்னா வந்து நான் தான் சொல்கிறேன் டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 15 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா அது வைரல் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த பாடல் இன்னும் பிடிச்சி போனதுக்கான விஷயம் என்னென்னா விஜயோடைய அந்த வாய்ஸ் ஒரு யூனிக்கான வாய்ஸ். கண்டிப்பாக இந்த பாடலை சென்னை தமிழோடு சேர்த்து ஆமாம் அந்த ஓப்பனிங்லேயே வரும் பாருங்க, நோ வாணா கொஞ்சம் இறங்கி வாணா உன் தம்பினா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சென்னை பையன் தான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர், அவரே கூட அண்ணான் கூட மாட்டார் நோ அப்படின்னு வார், ஆமாம் நோ வாணா அப்படின்னு வார். இப்போ தன்னோட வயசில் மூத்தவங்களை நோன்னு வார. இந்த சமீபத்தில் அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்களாம் விஜயண்ணா விஜயண்ணான்னு உருகுனது வந்து பார்த்திங்கன்னா அவர் தளபதி அண்ணாவாக மாறிட்டாரா அப்படின்ற அளவுக்கு வந்து இதில் வந்து அண்ணா அண்ணா அண்ணான்னு அங்கே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விஜய்க்கான ஒரு மாஸ் ஒரு பாடலாக இந்த பாடலை வந்து நிச்சயமாக நம்ம சொல்லலாம் சார். பாடல் வரிகளில் முக்கியமாக பார்க்குறது போஸ்டர் அடி அண்ணன் ரெடி அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பல போஸ்டர் வந்துட்டு நாளைய தமிழகமே வா முதல்வரே வான்னா ஒட்டியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாரு விஜய்? அதாவது தமிழகத்திலே போஸ்டருக்கு பேர் போன ஊர் வந்து மதுரை மாநகரம். அதில் வந்து வேற ஒரு நடிகருடைய கோட்டைன்னு இருந்தது, அங்கே உடச்சி வந்து நாளைய முதல்வரே 2024 உன்னுடைய இடம், 2026 உனக்கான நாற்காலி இப்படியே அடித்து சொல்லிட்டுருக்கேன். சொல்லவே தேவையில்ல இவர் போஸ்டர் ரெடி நான் ரெடின்ட்டாரு. இனிமேல் போஸ்டராக அடித்து தள்ளிடுவாங்க, ஒட்டுறதுக்கு தான் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போஸ்டர் வந்து கொண்டாடிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள்லாம் கவனிக்கிறோமோ அதை தாண்டி விஜய் ரசிகர்கள் வந்து அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, மெசேஜ் கொடுக்குறாரு. அது இது வந்து ஒரு பாடல்னு வெறுமனே கடந்துட்டு போயிட முடியாது. இது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து
நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது வந்து. ஓகே, இப்போ இவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தால் கூட ஆனாலும் அனிருத்து போட்டால் பாட்டு ஹிட்டு தான் அப்படிங்கிறது இன்றைக்கி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. எப்படி சார் கனெக்ட் பண்ணுறது டூ கே கிட்ஸ் கூட? இல்லை, உண்மையாகவே வந்து இந்த டூ கே கிட்ஸ்னுடைய மனநிலை புரிந்த ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். அது ஒரு மேஜிக்னு கூட சொல்லலாம். வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டையெல்லாம் அந்த அடி அடிச்சிருப்பார் பாருங்க, பிஜிஎம் ஓடிக்கிட்டே இருக்குது, ரஜினிக்கான ஒரு மாஸ் பிஜிஎம் அது. அது மாதிரி இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அவருக்கான வந்து அந்த ஸ்பெஷலை வந்து இறக்கியிருக்காரு. குறிப்பாக வந்து இவரும் அசல் கோளாரம் சேர்ந்து இந்த பாடலை பாடி வேற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. வந்து இதெல்லாம் வந்து டூ கே கிட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள வசீகரிக்கிற ஒரு விஷயம்தான் அது. அதை கரெக்டாக அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அனிருத்துக்கு இன்னும் அவர் வந்து என்னென்னா இங்கே படம் பண்ண முடியாமல் இருக்கும்பொழுது தெலுங்குலேயும் ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு இருந்துகிட்டு அவங்க வந்து வாங்க வந்து படம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா பெரிய ஹீரோக்கள் படங்கள்லையும் அவர் தான் இருக்கார். வந்து சொல்லலாம் அவருடைய ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம், அனிருத்தோடைய ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அதில் இந்த பாட்டில் வந்து இறக்கியிருக்காரு. இன்னும் முழு படத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு வந்து இப்போயே பெரிய ஆவலாக இருக்குது வந்து. கண்டிப்பாக சார், இதுக்கு முன்னாடி துணிவு படத்தில் சில்லா சில்லா பாட்டு வரும்போது இதே ஹைப்பு தான், ரோஹினி தேட்டரே தெரிச்சிச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பாக வந்து கொண்டாடினாங்க. இது அதை பீட் பண்ணிடுச்சா அப்படின்றது தெரியல, இது மாறிட்டே இருக்குமா சார் இந்த விஷயம்? இல்லை, ஆமாம், அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு மாஸ் ஹீரோக்கள் அவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் தான் எதிரணியாக நிற்கிறவங்க, அது எதிரும் புதிரமாக நிற்கிறவங்க. இவர் ஒன்று வெளியிட்டால் அவர் ஒன்று வெளியிடுவார், அவர் ஒன்று செஞ்சால் இவர் ஒன்று செய்வார். இப்படியாக வந்திருக்கிறதுல சொன்ன மாதிரி அந்த பாட்டுக்கு எப்படி ஒரு ஹைப்பு கொண்டு வந்ததோ அதை தாண்டி இதை கொண்டு வந்துடும். திரும்ப அவர் ஒன்று இறக்குறாருனா இது அதை பீட் பண்ணும். வந்து இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து ரஜினி கமலிருந்து தொடங்கி இதை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வந்து இது வந்து சினிமா ரசிகர்கள் அப்படி வந்து கொண்டாடுற ஒரு விஷயம் தான் இது வந்து. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.